டியூட்ஸ் இன்னைக்கு நாம ஸ்னோ ட்ராப்ங்கிற சவுத் கொரியன் டிராமாவோட தேர்டீன் தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னே இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓகே இன்னைக்கான போகலாம் இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீனில் நம்ம ஹீரோயினை பாக்கிறதுக்காக பேஸ்மெண்ட்டுக்கு போகிற என்ஜங் ஷூ அங்கே ஏற்கனவே மறைஞ்சிருக்க ஒரு கெமெண்டோ கிட்ட நான் என் பொண்ணு பேரை சொல்லி சத்தமாக கத்துனதுமே நீங்க கரெக்டாக ஹீரோவை ஷூட் பண்ணி கொலை பண்ணிடணும்னு ஆர்டர் போட்டுட்டு தான் ஹீரோயினை மீட் பண்ணி பேசுறதுக்காக போயிருக்காரு இன்னொரு சைடு நம்ம என்ஜங் ஷூவை ஃபாலோ பண்ணி வந்த நாம் டெய்யில் அவங்க ஆளுங்கக்கிட்ட நான் சிக்னல் கொடுத்ததுமே எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் என்ஜங் ஷூவை போட்டு தெளிருங்கன்னு ஆர்டர் கொடுத்துட்றாரு இந்த சம்பவத்தை பண்ணுறதுக்கு நம்ம நாம் டெயிலுக்கு என்ஜங் ஷூவோட பிஏவுமே உடந்தங்கிறதுனால இப்போ வரைக்கும் என்ஜங் ஷூ தான் ஏஎன்எஸ்பியோட டேரக்டராக இருந்துகிட்டு இருக்காரு ஸோ இப்போ அவர் இறந்து போகிறதுனால எதுனா பிரச்சனை வருமானு பிஏ கேட்க இந்த சுச்சுவேஷன் ஸ்டார்ட் ஆன நாள்லருந்தே என்ஜங் ஷூ அவரோட பொண்ணை பற்றி மட்டும்தான் கவலைப்படுறாரே தவிர நம்மளை பற்றி கேர் பண்ணிக்கவே மாட்டேங்கிறாரு இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம நாட்டு மக்களுக்கு கண்டிப்பா இந்த எலக்ஷன் ஸ்கேம பத்தி தெரிஞ்சு போயிடும் நாம் அதுக்கு முன்ன தடுத்து நிறுத்தணும்னா என்ஜங் ஷூவ கொன்னா மட்டும்தான் முடியும் அதுக்காக நீ எனக்கு ஹெல்ப் பண்ணினா கண்டிப்பா நான் பிரசிடன்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த கட்சியிலேயே உனக்கு பெரிய போஸ்டிங் போட்டு தரேன்னு நாம்டேயில் சொல்றதுக்கு என்ஜங் ஷூவோட பிஏவுமே ஓகேன்னு ஒத்துக்கிறாரு தென் இதுக்கப்புறம் வரது எல்லாமே நம்ம லாஸ்ட் எபிசோட்ல பார்த்த சீன்ஸ் தான் எப்படியாவது நம்ம ஹீரோயினை காப்பாத்தி கூட்டிகிட்டு போறதுக்காக என்ஜன் ஷூ சிக்னல் கொடுக்குறாரு பிளான் பண்ண மாதிரியே ஹீரோவை சுட்டு கொலை பண்றதுக்காக கமெண்டோஸுமே வந்துடுறாங்க பட் நம்ம ஹீரோயின் ஹீரோவை காப்பாற்ற ட்ரை பண்றதுனால நம்ம என்ஜன் ஷூ போட்ட எல்லா பிளானுமே ஃபிளாப் ஆகுறது மட்டும் இல்லாம நாம் அரேஞ்ச் பண்ண ஆளுங்க நம்ம என்ஜன் ஷூவையே ஷூட் பண்ணிடுறாங்க ஆனா இது தெரியாம நம்ம ஹீரோயின் ஹீரோ பிளாக் டைகர் இவங்க மூணு பேருமே ஹாஸ்டல்குள்ள வந்துடுறாங்க அதே நேரம் பயங்கரமான கன் ஃபயரிங் சவுண்ட் எல்லாம் கேட்டதுனால நம்ம கமிஷனர் பிரஸ் மீடியா போலீஸ் எல்லாரையுமே கூட்டிட்டு பேஸ்மெண்ட்டுக்கு வந்துடுறாரு எங்க இதனால நாம மாட்டிப்போமோன்னு சொல்லி நாம் டேயில் இருந்து எஸ்கேப் ஆகிடுறாரு ஃபைனலா நம்ம கமிஷனர் கூட்டிகிட்டு வந்த ஆளுங்க என்ஜங் ஷுவர் ரெஸ்கியூ பண்ணி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க அதுவே இங்க அவசர அவசரமா நம்ம ஆளுங்க ஹாஸ்டல்குள்ள வரத நோட் பண்ற இன்சார்ஜ் பொண்ணு அவங்களை ஃபாலோ பண்ணி போய் பார்க்கும்போது நம்ம லீ ஹீரோ கிட்டே உங்களுக்கு எதுனா ஆயிடுமோன்னு நான் ரொம்பவே பயந்தேன்னு சொல்லவும் இன்னும் எப்படியும் ஒரு வாரத்தில் கண்டிப்பாக நம்ம எல்லாேருமே செத்து போயிருவோன்னு ஜோ ரிப்ளை பண்ண ஹீரோ வாய மூடுன்னு திட்டவும் நீ நம்ம நாட்டு மக்கள் மத்தியில் வேணால் ஒரு பெரிய ஹீரோவாக இருக்கலாம் ஆனால் இங்க உயிரோட இருக்கிறதுக்காக நம்ம எனிமீஸ் கிட்டேயே பிச்சை இருக்க பத்தாவதுக்கு இதில் வர நீ ஏன்எஸ்பி டேரக்டரோட பொண்ணையே லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லவும் நம்ம லீ டென்ஷன் ஆகி ஜோ அடிக்கிறதுக்காக போகும்போது நம்ம ஹீரோ ஸ்டாப் பண்ணி இதுக்கெலாம் நம்ம கிட்ட கொஞ்சம் கூட டைமே இல்லை ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே ஒரு பெரிய பிரளயமே நடக்கப்போகுது ஸோ எப்படியும் ஏஎன்எஸ்பி ஆளுங்களும் எஸ்டபிள்யூடி ஆளுங்களும் உள்ள வரதுக்கு முன்னே ஹாஸ்டல் ஃபுல்லாகவே பவரை கட் பண்ணிடுவாங்க ஸோ நமக்கு நிறையவே டார்ச் லைட்ஸ்லாம் தேவைப்படும் உனக்கு அப்படி எதுனா கிடைச்சிதுன்னா நீ என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கூடன்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து கிளம்பும் போது நம்ம ஜோ தன்னோட கட்டை அவிழ்த்து விட சொல்லி பயங்கரமாக கத்துறான் பட் ஹீரோக்கு ஜோ மேலே நம்பிக்கை இல்லாததுனால லீக்கிட்ட ஹாஸ்டல் ஃபுல்லாகவே பவர் கட் ஆனதுக்கு அப்புறம் ஜோவை கூட்டிட்டு ஹாலுக்கு வந்துருன்னு சொல்லி ஹீரோயின் அழைச்சிட்டு ஹீரோ அங்கே இருந்து கிளம்பிடுறாங்க கட் பண்ணால் இப்போ என்ன ப்ராப்ளம் போயிட்டுருக்கு ஹீரோயின் யாருங்கிற எல்லா டீட்டெயில்ஸையுமே தெரிஞ்சுக்கிற இன்சார்ஜ் பொண்ணு இதெல்லாம் தனக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கலாமான்னு யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் எப்படியாவது ஒரு வாக்கி டாக்கியை தேடி கண்டுபிடிச்சு வெளியில் இருக்கிற ஏஎன்எஸ்பி ஆளுங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணலான்னு வாக்கி டாக்கியை தேட ஆரம்பிக்கிறா தென் எல்லாத்தையுமே பண்ணிட்டு எதுவும் தெரியாத மாதிரி இருக்கிற நம்ம நாம் டேயில் கமிஷனர் கிட்ட என்ஜங் ஷோவோட கண்டிஷன் இப்ப எப்படி இருக்குன்னு கேட்கும் ரொம்ப சீரியஸாக தான் இருந்துட்டு இருக்காரு ஸோ ஏதோ பெரிய சர்ஜரி பண்ணணும்னு பேசிக்கிறாங்க அதனால சவுத் கொரியாலயே ரொம்ப பெரிய சர்ஜனை வரவழைச்சிருக்காங்கன்னு சொல்லவும் அச்சச்சோ எஸ்கேப் ஆகிட்டானேன்னு சொல்லி நாம் ரியாக்ஷன் கொடுக்க இதை நோட் பண்ற நம்ம கமிஷனர் வெளியில பிரஸ் மீடியாலாம் கண்டினியூஸா என்கிட்ட இந்த சம்பவத்தை பத்தி கேட்டுட்டு இருக்காங்க நான் அதுக்கு என்ன ரிப்ளை பண்றதுன்னு நாம்டேல் கிட்டயே கேட்கறதுனால நம்ம யார்கிட்டயுமே சொல்லாம தன்னோட பொண்ணை காப்பாத்துறதுக்காக தனியா அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போனா நேரம் பார்த்து ஹீரோ கரெக்டா என்ஜங் ஷூவை ஷூட் பண்ணிட்டான்னு சொல்லியான்னு நாம்டேயில் சொல்ல அப்போ ஹீரோயினுக்கு முன்னால ஹீரோ என்ஜங் ஷூவா அதாவது நம்ம ஹீரோயினோட அப்பாவையே ஷூட் பண்ணாரான்னு கமிஷனர் கேட்க நாம்டேயல் சம கண்டாகி அப்போ நான் தான் இதெல்லாம் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணேன்னு சொல்ல வரியான்னு கேட்டு கமிஷனரோட ஷர்ட் காலரையே பிடிச்சிடறாரு இல்ல சார் இல்ல சார் நான் ப்ளஸ் கிட்ட என்ன ஷூட் பண்ணதா சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு கமிஷனர் ஆனா அதுக்கப்புறம் தான் நம்ம நாம்டையலுக்கு எங்க ஒரு வேளை மக்கள் என்ஜங் ஷூ தனியா ஹாஸ்டேஜஸ் எல்லாரையுமே காப்பாற்றுறதுக்காக போன இடத்துல தான் ஹீரோ என்ஜங் ஷூவை ஷூட் பண்ணிட்டானோன்னு சொல்லி மக்கள் எல்லாருமே என்ஜங் ஷூவை ஒரு ஹீரோ மாதிரி பாப்பாங்களோன்னு பயங்கரமா யோசிச்சு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு தென் நம்ம ஷூவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்க விஷயத்த அவரோட ஒய்ஃபுக்கு தெரியப்படுத்துறதுனால அவங்களுமே என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் ஜோசியக்காரர் சொன்னபடி பதிமூணு பொண்ணுங்க தானே இறந்து போனோம் எதுக்காக என்னோட ஹஸ்பண்டை பண்ணிருக்காங்கன்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க கட் பண்ணா டிவி நியூஸ்ல இந்த மாதிரி நம்ம என்ஜங் ஷூ தனியாக சமாதானம் பேச போன இடத்துல நாட்கோரியன் ஸ்பைஸ் அவரை ஷூட் பண்ணிட்டாங்கன்னு நியூஸ் வரதுனால ஹாஸ்டேஜஸ் எல்லாருமே பிளாக் டேகர் கிட்ட என்னாச்சு இதெல்லாம் உண்மையானு கேட்கும் போது இல்லை அவங்கெல்லாம் பொய் சொல்கிறாங்க என்ன நடந்துட்டுருக்குங்கிறது எங்களுக்கே தெரியலன்னு சொல்லி எல்லாரையும் ப்ரேயர் ஹாலுக்கு போக சொல்கிறதுனால நம்ம வார்டன் எல்லாரையும் அனுப்பி வச்சதுக்கப்புறம் பிளாக் டைகர்கிட்ட ஹீரோயினால் அவங்க அப்பா கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ண முடியலையான்னு கேட்குறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என் ஷூ ஹீரோயினை பேசி அங்கே இருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக பிளான் பண்ணி தான் வந்திருக்காரு பட் அவர் போட்ட பிளானே அவருக்கு அகெயின்ஸ்டாக திரும்பிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே வர நம்ம இன்சார்ஜ் பொண்ணு பிளாக் டைகர் கையில் வச்சுருக்க வாக்கி டாக்கியை பார்க்குறா ஏன்னா இப்போ தான் அவளுக்கு வாக்கி டாக்கி தேவைப்படுது இல்லையா ஈவன் நம்ம ஃபுல்லாகவே வாக்கி டாக்கி மேலே இருக்கிறத நம்ம பிளாக் டைகருமே நோட்டீஸ் பண்ணிடுறாரு அதுவே இங்கே நம்ம ஹீரோ ஹீரோயின் தன்னை காப்பாற்றுறதுக்காக அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்தது நினச்சி பார்த்து ரொம்பவே சந்தோஷமாக ஹீரோயினோட கையை பிடிச்சி எதுவும் வருத்தப்படாத எல்லாமே சீக்கிரமாக சரியாகிடும்னு சொல்லி ரொம்பவே க்யூட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு பட் இப்போ வரைக்கும் நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருக்குமே நம்ம ஹீரோயினோட அப்பா என்ஜங் ஷூ ரொம்பவே சீரியஸாக இருக்கிற மேட்ரு தெரியாது கட் பண்ணால் ரொம்பவே கோவமாக இருந்துட்டுருக்கேன் அந்த கட்சியோட தலைவர்கிட்ட நம்ம நாட்டையில் நான் என்ஜன் ஷூவை தடுக்கிறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணேன் பட் அவன் அவனோட பொண்ணை காப்பாத்துறதுக்காக ஆக்ஷனில் இறங்கி இவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான்னு சொல்லவும் என்ன தைரியம் இந்த அவனுங்க என்னோட ரைட் ஹேண்டையே ஷூட் பண்ணியிருப்பானுங்க பட் கண்டிப்பாக நார்ட் கொரியன் கவர்மெண்ட் அவங்க நாட்டு ஸ்பைஸ்க்கு நம்ம என்ஜென் ஷூவை ஷூட் பண்ணுறதுக்காக பெர்மிஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது எப்படி இதெல்லாம் நடந்ததுன்னு தலைவர் ரொம்பவே புத்திசாலித்தனமாக கேட்கறதுனால நம்டேயில் சமாளிக்க அந்த ஸ்பைஸ் எல்லாரையும் அவங்க நாட்டு கவர்மெண்டே கைவிட்டுட்டாங்க அந்த கோபத்தில் தான் என்ஜங் ஷூவை போட்டத்தில் ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கதையை முடிச்சிடுறாரு நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது என் ரைட் ஹேண்டான என்ஜங் ஷூவை கொலை பண்ண ட்ரை பண்ண நார்த் கொரியன் ஸ்பைஸ் இதுக்கப்புறம் உயிரோடு இருக்கக்கூடாது ஸோ இன்னைக்கு நைட்டே நீங்கள் குள்ள போந்து எல்லாரையுமே கொலை பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பிரசிடென்ட் காலை கட் பண்ணிடுறாரு இதனால் ரொம்பவே டென்ஷன் ஆகுற நம்ம நம்டையில் என்ன ரைட் ஹேண்டா அப்புறம் எதுக்காக அடுத்த வருஷம் நடக்க போகிற ஒலிம்பிக்காக என் பக்கத்தில் உட்காந்து பார்க்க ஆசைப்பட்டான்னு சொல்லி பயங்கரமாக யோசிச்சுட்டு ஒரு கமெண்டோ கிட்ட நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுலேயே ரொம்ப நேர்மையான அதே நேரம் ரொம்ப ரொம்ப திறமையான கமெண்டோஸ் எல்லாரையுமே ஒரு டீமாக ரெடி பண்ணுங்க இன்னைக்கு நைட்டு நாம ஹாஸ்டல் ஃபுல்லாக பவர் கட் பண்ணிட்டு பத்து நிமிஷத்துக்குள்ள ஹாஸ்டல்குள்ளே இருக்கிற எல்லாரையுமே காப்பாற்றணும் ஐ மீன் இவரோட பிளான் படி எல்லாரையுமே கொல்லணும் அதே நேரம் தன்னோட ஆளான டாக்டர் ரொம்பவே ஹாஸ்டல்லேருந்து வெளியில கூட்டிகிட்டு வரதுக்காக நாம்டேயில் பயங்கரமான ஒரு ஸ்கெட்ச் போட ஆரம்பிக்கிறாரு கட் பண்ண நியூஸ் மூலமா நம்ம என்ஜாம் ஷூ இப்ப மேட்டரையும் நைட்டு ஹாஸ்டல்ல ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிற நம்ம டாக்டர் ஹீரோ கிட்ட கண்டிப்பா என்ஜாம் ஷூவை போட்டு தல்றதுக்காக நாம்டேயில் தான் பிளான் பண்ணிருப்பாரு ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கு தான் அடுத்து யார் பிரெசிடென்டா ஆக இருக்குன்னு சொல்லவும் நம்ம ஹீரோவுக்கு இப்போ இருக்க எல்லா ப்ராப்ளம்க்கும் நாடேயில் தான் காரணங்கிற விஷயம் தெரிய வர்றது மட்டும் இல்லாமல் ஹீரோயினை இங்கே இருந்து கமெண்டோஸ் எல்லாம் உள்ளே வராங்களோ இல்லையோ கண்டிப்பாக நாம்டெயில் தலைமையில் டாக்டரை காப்பாத்துறதுக்காக நிறைய கமெண்டோஸ் நைட்டு வருவாங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஹாஸ்டலுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்க எல்லா ஹோஸ்டேஜஸையும் ரொம்பவே சேஃபாக அலர்ட்டாக இருக்க சொல்கிறாரு இதனால பயந்து போகிற பொண்ணுங்க எல்லாருமே நைட்டு ஒரு பெரிய சம்பவம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மாஸ்க்கும் டார்ச் லைட்டும் எடுக்கிறதுக்காக ரூம்க்கு வரும்போது தான் கண்ணாடி போட்டிருக்க பொண்ணு ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி ஏஎன்எஸ்பி டைரக்டரான எஞ்சங் ஷூவை ஷூட் பண்ணிட்டாங்களாமா ஸோ நைட்டு கண்டிப்பாக எப்படியும் கமெண்டோஸ்லாம் நம்ம ஹாஸ்டலுக்குள்ளே வந்துடுவாங்கன்னு சொல்கிறதுனால நம்ம ஹீரோயின் பயங்கரமாக ஷாக் ஆகி தன்னோட அப்பாவுக்கு என்ன ஆச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக டிவி ஆன் பண்ணி பார்க்கும்போது தான் எஞ்சங் ஷூ இப்போ ரொம்பவே சீரியஸாக இருக்காருங்கிற மேட்டரை தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே ஷாக் ஆகி அல்ல ஆரம்பிச்சிடுறாங்க அதே நேரம் கமேண்டோஸ்லாம் ஹாஸ்டலுக்குள்ளே வரதுக்காக பவர் ஆஃப் பண்ணவும் நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல அங்கேயும் இங்கேயும் பொண்ணுங்கள்லாம் ஓடுறத பார்த்து ரொம்பவே பயந்துடுறா அப்போ நம்ம ஹீரோயின தெரியாம இருக்க சீக்கிரமா லைப்ரரிக்கு வான்னு சொல்லிட்டு இருந்து போகும்போது நம்ம ஹீரோ கீழே விழுந்துருக்க ஹீரோயினை நோட் பண்ணி கண்ணாடி போட்டிருக்க இருக்க பொண்ணு கிட்ட ஹீரோயின பத்திரமா லைப்ரரிக்கு கூட்டிட்டு போன்னு சொல்லி இருந்து ரெண்டு பேரையும் அனுப்பி வச்சிருந்தான் இன்னொரு சைடு நம்ம சீனியர் பொண்ணும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் சேஃபா இருக்கிறதுக்காக லைப்ரரிக்கு போகும்போது நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் அவங்களை ஸ்டாப் பண்ணி ஒருவேளை நாம ஹீரோக்கும் பிளாக் டைகருக்கும் சப்போர்ட் பண்ணோம்னா டெஃபினெட்லி கமெண்டோஸ் நம்மள சுட்டு கொலை பண்ணிருவாங்க அதுக்கு பேசாமல் நம்ம கமாண்டோஸ்க்கு சப்போர்ட் பண்ணா அட்லீஸ்ட் உயிரோடையாவது இருப்போன்னு சொல்லி எல்லாரையுமே ரெஸ்ட் ரூமுக்கு போன எபிஸோட்ல இவங்கலாம் தப்பிச்சு போகிறதுக்காக ஒரு வழியை கண்டுபிடிச்சாங்க இல்லையா அந்த இடத்துக்குமே கூட்டிகிட்டு போகிறான் கட் பண்ணால் நம்ம லீ ஹீரோ சொன்ன மாதிரி ஜோவை கூட்டிகிட்டு லைப்ரரிக்கு வரும்போது அவங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக ஜோ வேணுக்குனே ஏற்கனவே அடிபட்டுருக்கேன் லீயோட கல்லில் அடிச்சு போட்டுட்டு அங்கே இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறச்சேன் கரெக்டாக அங்கே வர நம்ம ஹீரோ ஜோவை கன் பாயிண்ட்டில் லாக் பண்ணி லீ ஒருவேளை இதுக்கப்புறம் ஜோ இந்த மாதிரி உங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணான்னா கொஞ்சம் கூட இறக்கம் பார்க்காம இவனை போட்டு தள்ளிடுன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறாரு அதே நேரம் நம்ம ஆளுங்க நாலு பேர் தப்பிச்சு போக ட்ரை பண்ணால் அந்த ரெஸ்ட் ரூம் வழியாகவே நாம் தலைமையில் உள்ள வரதா இருக்கிற கெமேண்டோ டீம் ஜென்னலை உடைக்க ஆரம்பிக்கிறாங்க பத்தாவதுக்கு இந்த புகை வர மாதிரி வெடிகுண்டெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் போடவும் அங்கே இருக்கிற நம்ம ஆளுங்க நாலு பேருக்கும் ஸ்மோக் ஒத்துக்காம ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்க ஈவன் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்துட்டு இருக்க எல்லா கிட்டையும் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோன்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குறான் பட் அந்த கமாண்டோஸ்லாம் பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாரையுமே கொள்ளணுங்கிறதுக்காக தானே உள்ளே வந்திருக்காங்க ஸோ டப 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 டபன்னு எல்லாரையுமே சுட ஆரம்பிச்சிடுறாங்க பட் கரெக்டான டைமில் ஸ்பாட்டுக்கு வர நம்ம ஹீரோ கமாண்டோஸுக்கு அகெயின்ஸ்டாக ஷூட் பண்ணி நம்ம ஆளுங்க நாலு பேரையுமே ரொம்ப சேஃபாக லைப்ரரிக்கு அனுப்பி வச்சிடுறாரு இருந்துமே கமாண்டோஸ்லாம் எப்படியோ ஹாஸ்டல்குள்ளே வந்துடுறாங்க ஆனால் அப்போது நம்ம டாக்டர் ரொம்பவே பயந்து போய் யாரும் உள்ளே வராதிங்க எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது நான் சாக போகிறேன் சாக போகிறேன்னு கத்துறதுனால நாம்டெயிலுக்கு ஹார்ட் அட்டாக்கே வர மாதிரி ஆகிடுது பிகாஸ் நம்ம ஹீரோ நாம் டேயில பயமுறுத்துறதுக்காக டாக்டர் உடம்பு ஃபுல்லாக பாம்பை விட்டு வெளியில் அனுப்பிடுவான் ஆக்சுவலாக இது எல்லாமே நம்ம டாக்டரோட பிளான் தான் ஸோ டாக்டர் நாண்டே இல்லை நம்ப வைக்கிறதுக்காக எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது நீங்கள்லாம் பின்னால் போங்க ஒரு ஸ்டெப் நீங்கள் முன்னே எடுத்து வச்சாலும் கண்டிப்பாக ஹீரோ பாம் எல்லாம் பிளாஸ்ட் பண்ணிடுவான் நான் பீஸ் பீஸாக சதுரி செத்து போயிடுவேன்னு சொல்லி பயங்கரமாக அளவும் பாவம் நம்ம நாண்டேயில் தன்னோட ஆளை இப்படி ஒரு நிலமையில் பார்த்ததுமே மனசுடைஞ்சு போயிடுறாரு பார்த்தா நம்ம ஹீரோ வேற டாக்டருக்கு பின்னாலேயே இந்த பாம்புக்கான பேட்டரி சாரி ரிமோட்டை வச்சுட்டு நிற்கவும் டாக்டர் ஐயோ எனக்கு பயமா இருக்கே பயமா இருக்கே திரும்ப எல்லாரும் போங்க போங்கன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க அவ்வளோதான் நம்ம ஆள் என்னதான் வெளியில் ரொம்பவே பயங்கரமான வீரவசனாம் பேசிட்டு உள்ளே வந்திருந்தாலும் இப்போ தன்னோடய ஆள் ரொம்ப பெரிய ப்ராப்ளம்ல இருக்கிறதுனால வேற வழியே இல்லாமல் வாபஸ் வாங்கி நான் ரிட்டர்ன் போகிறேன்னு ஒத்துக்கிறாரு பட் நம்ம ஹீரோ வேறு சும்மா இல்லாமல் ஒன் டூ த்ரீன்னு என்னவும் அட இருடா நான் தான் போகிறேன்னு சொல்லிட்டேன்னே அப்புறம் என்ன சும்மா ஒன் டூ த்ரீன்னு எண்ணிக்கிட்டே இருக்க என் டாக்டருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு கண்டிப்பாக உங்கள் யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன் அப்புறம் என் செல்லக்குட்டி நீ எதுக்காகவும் பயப்படாத எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலுமே கண்டிப்பா நான் உன்னை காப்பாற்றுறதுக்காக வருவேன்னு சொல்லிட்டு டீம கூட்டிட்டு இருந்து கிளம்பிடுறாரு அதுவே இங்க இந்த சம்பவத்தினால ரொம்பவே பயந்து ஹீரோட ஃப்ரெண்ட போட்டு அடி அடி நடிச்சு பேச்சு கேட்டுட்டு கீழே வந்ததுனால எவ்வளவு பெரிய ப்ராப்ளம்ல மாட்ட பார்த்தோம் பாத்தியா ஒரு வேலை ஹீரோ மட்டும் கரெக்டான டைமுக்கு அங்க வரலன்னா கண்டிப்பா நம்ம நாலு பேருமே செத்து பேரு போனு சொல்லவும் ஹீரோயின் ஃப்ரெண்டு இன்னும் பயங்கரமா பயந்து போய் அப்போ நம்ம நாட்டு ஆளுங்களே நம்மளை கொள்றதுக்கு முடிவு பண்ணிட்டாங்களான்னு கேட்டு ஓன்னு அலரம்பிக்கிறா இதனால அங்க இருந்துட்டு இருக்க எல்லாருமே ரொம்ப அழறாங்க தென் அங்கே வர நம்ம ரேப் மான்ஸ் ஓ சாரி பிளாக் டைகர் ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு நீங்களாம் உங்கள் ரூமுக்கு போகலான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹோஸ்டேஜஸ் எல்லாருமே ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க அவ்வளோதான் இதோட இந்த எபிசோடுமே முடியுது இந்த எபிசோடு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் எல்லாரையும் நான் ரொம்ப சீக்கிரமாக அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன் அண்ட் டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஆஃபி